தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கிய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நம்ம எழுத போகிறாங்க நிறைய மாணவர்கள் இவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க அதாவது ட்ரெஸ் கோடை பற்றி எங்களை டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட வீடியோவில் அவங்க கமெண்ட்டில் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க ட்ரெஸ் கோடை பற்றி கேட்டிருந்தாங்க அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் கூடவே வந்து என்னென்ன ஐட்டங்களை நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அதாவது பார்டு ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அதையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் கோடில் மேல் கேண்டிடேட் வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இப்போ அவங்க வந்து அணிஞ்சிக்கிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட் வந்து அவங்க இருக்கிறதா பார்த்து உறுதி செஞ்சுக்கணும் அதாவது முழு முழுக்கை சட்டை அப்படின்னு சொல்கிறது இருக்கக்கூடாது ஆஃப் ஸ்லீவ் சட்டை தான் கண்டிப்பாக இருக்கணும் அதே போல் ஜிப்பு பாக்கெட் வந்து இருக்கக்கூடாது பெரிய பெரிய பட்டன்கள் கொண்ட சட்டைகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது எம்ப்ராய்டரி போட்ட ச ஷர்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இல்லாத அளவுக்கு நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறது மிகவும் நல்லது அடுத்ததாக வந்து குர்தா பைஜாமா போன்ற ட்ரெஸ்ஸு வந்து கண்டிப்பாக அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிவித்தாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷூஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலௌட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷூ வந்து கண்டிப்பாக அலௌடு கிடையாது நீங்கள் வந்து மெல்லிய சோல் அதாவது தின் சோல் கொண்ட செப்பல்ஸ் தான் அணிந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஷூ கண்டிப்பாக போடக்கூடாது இது ஆண்களை பொறுத்தவரை பெண்கள் ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எலாபரேட்டட் எம்ப்ராய்டி ட்ரெஸ்ஸஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா பெண்கள் வந்து எம்ப்ராய்டி ட்ரெஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க போல் ப்ரூச்சஸ் ஃப்ளவர்ஸ் பிக் பட்டன்ஸ் பெரிய பெரிய பட்டன்கள் இதெல்லாம் வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரூச்சஸ் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து சில டிசைன்காக செயின் மாதிரி ஒரு பட்டன் மாதிரி இது மாதிரிலாம் வைப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் ப்ரூச்சஸ் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஃப்ளவர்ஸு பெரிய பெரிய பட்டன்கள் இதெல்லாமே வந்து நாட் அலௌட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் கண்டிப்பாக இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ் கிளாத்து தான் வந்து கண்டிப்பாக அணியணும் ஃபுல் ஸ்லீவ் வந்து கண்டிப்பாக அணியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் முக்கியமாக ஹை ஹீல்ஸ் செப்பல்ஸ் ஹை ஹீல்ஸ் ஷூவாக இருந்தாலும் சரி ஹை ஹீல்ஸ் செப்பலாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக அணியக்கூடாது இவங்களும் திக் சோல் உள்ள ஷூஸ் வந்து கண்டிப்பாக அணியக்கூடாது ஷூ பொதுவாகவே அணியக்கூடாது அதுலேயும் திக் சோலாக தான் கண்டிப்பாக அது அலோட் அலோட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க லோ ஹீல்ஸ் தான் போடணும் ஸ்லிப்பர் அல்லது சேண்டல்ஸ் இது தான் வந்து அலௌட் அப்படின்னு சொல்கிறாங்க கேர்ள்ஸுக்கும் அதே போல் எனி கைண்ட் ஆஃப் ஜுவல்லரி நீங்கள் வந்து லைக் இயரிங்காக இருக்கலாம் நோஸ் ரிங்காக இருக்கலாம் ஃபிங்கரில் போடுற ரிங்காக இருக்கலாம் அதே போல் பேண்டன்ஸ் அப்புறம் நெக்லஸ்ஸு பிரேஸ்லெட்டு ஆங்க்லெட்ஸு இதே மாதிரி எந்த ஒரு ஜுவல்லரியாக இருந்தாலும் கண்டிப்பாக நாட் அலவுடுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூ வரும் ஏன்னா ஸ்கே கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஸ்கேனிங் வந்து பண்ணுவாங்க அந்த ஸ்கேனிங்கில் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் இருந்துதுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஸ்கேனில் காமிச்சு கொடுக்கும் நமக்கு அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அதனால் இதெல்லாம் போட்டுகிட்டு போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ அதே போல் கஸ்டமரி ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து அலௌடுன்னு சொல்கிறாங்க ஆனால் கஸ்டமரி ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னா சில மத ரீதியான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அலௌடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நீங்கள் நீட்டோட அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது அதில் ஒரு ஆப்ஷனே கேட்டிருப்பாங்க நமக்கு அதில் வந்து நீங்கள் எனபில் பண்ணிடுற அந்த ஆப்ஷனை டிக் பண்ணி நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்னு காமிச்சிருக்கணும் அதை புர்க்கா கிர்பான் இந்த மாதிரி சில மத ரீதியான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாம் அலௌடு ஆனால் அதை முன்கூட்டி உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் அதை வந்து டிக் பண்ணியிருக்கணும் ஓகே பண்ணியிருக்கணும் என்ன எந்த ட்ரெஸ் போடுறீங்கன்னு கோட் பண்ணியிருக்கணுன்றது ரொம்ப முக்கியமானது இதெல்லாமே நமக்கு செக்யூரிட்டி செக்கப்புக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முன்கூட்டியே நீங்கள் அதை செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஸோ அது ஒன்று ஸோ இதுதான் வந்து ட்ரெஸ் கோட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய அளவில் வேறு எதுவுமே கிடையாது அடுத்ததாக பார்டு ஐட்டம்ஸ் தடை செய்யப்பட்ட பொருட்கள்லாம் எது எது அப்படின்னா அதாவது எதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னா பெரும்பாலும் ஸ்டேஷனரிஸ் ஐட்டம் வந்து பெரும்பாலும் எடுத்துகிட்டு போகக்கூடாது நீங்கள் வந்து எழுது நீங்கள் எழுதுவது எழுதுவதற்குரிய பென் ஆர் பென்சில் அது எதுவோ அது மட்டும்தான் கையில் இருக்கணும் குறிப்பாக வந்து பேப்பர்ஸு பென்சில் பாக்ஸு பென் பாக்ஸு பிளாஸ்டிக் பவுச்சு கால்குலேட்டர் பென்னு ஸ்கேல்ஸு ரைட்டிங் பேடு எரேசர் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ட்ரைவ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிகேட்டிவ் டிவைசஸ்லாம் இருக்குது இல்லையா மொபைல் ஃபோன் இயர்ஃபோன் அப்புறம் மைக்ரோஃபோன் பேஜர் இது இல்லாமல் ஹேண்ட்பேக் கேர்ள்ஸை பார்த்தோன்னா பெரும்பாலும் ஹேண்ட்பேக்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி பேக்கு பெல்ட்டு இது வந்து போத் அதாவது கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் பெல்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது கேப்பு வாலெட் பர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் அப்படி மீறி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது வாங்கி வச்சுருவாங்க அதுக்கு நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் தான் எக்ஸாமு ஹாலுக்குள்ளே போகணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ட்ரிக்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாமே வந்து ஏன்னா அந்த செக்யூரிட்டி செக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது சப்போஸ் இவங்க சொன்ன பாட் ஐட்டம்ல எதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறது கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா அந்த செக்யூரிட்டி செக்கப்லாம் முடியிறதுக்கு லேட் ஆகும்ன்றதுனால எல்லாருமே வந்து ஒன் ஹவர் பிஃபோராக வந்து அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கிட்டும் நம்மளோட தமிழ் சோர் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்